வெல்கம் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நாம ஒரு அதாவது நாட்டு பப்பாளி பழத்துக்கும் ஹைபிரிட் பப்பாளி பழத்துக்கும் இருக்கிற வேறுபாடை பார்க்க போறோம். நாட்டு பப்பாளி பழத்துல விதை இருக்கு, ஹைபிரிட் பப்பாளி பழத்துல விதை இருக்காது. ஆனா நாட்டு பப்பாளி பழத்துல விதை அதுவே முடிஞ்சிருக்கு, நாங்க காட்டுறோம். அது அதை பார்க்க உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கோம், வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். தம்பி அந்த பப்பாளி பழத்தை எடுத்துருவோம். வா, குட் குட், நீ போய்க்கோ, நீ போய்க்கடா, நீ போய்க்கோ தம்பி. நல்லா வச்சா ஜூம் வச்சுக்க பாருங்க. இவங்களா நல்லா இருக்கா பாருங்க, எல்லா விதையும் விளைஞ்சிருக்கு பாருங்க. விதை விளைஞ்சிருக்கு பாருங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து மண்ணில் போட்டால் கண்டிப்பாக இது முளைஞ்சிடும், பெரிய மரமாக வரும். நம்ம பப்பாளி பழம் அதிலிருந்து அறுத்து சாப்பிட்லாம். ஓகே, மீதி ஆண் பப்பாளி மரமாக இருந்தால் அதுக்கு எனக்கு கம்பெனிக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. வீட்டில் நாட்டு பப்பாளி மேக்ஸிமம் இயற்கை உரத்தை யூஸ் பண்ணுங்கள், செயற்கை உரத்தை தவிர்க்க வேண்டும்.